இங்கே நான் பேச ஒரு முருகனுடைய கோயிலிலே முருகனை பற்றி ஒரு கிறித்தவர் வந்து பேசுவதா என்று சிலர் கூட நினைக்கலாம். என்னுடைய சிந்தனையிலே நான் ஏற்றுக்கொண்ட வழியிலே இறைவன் ஒருவன்தான் என்ற நம்பிக்கை உடையவன். அதற்கு பலர் பல பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இறைவன் நினைத்தால் ஒரு சமயத்தை உருவாக்கி இருக்க முடியும். ஏன் அவ்வாறு உருவாக்கவில்லை? அதை மனிதனுடைய சுதந்திரத்துக்கே விட்டுவிட்டான். இறைவன் ஒரு மதத்தை உருவாக்கியிருந்தால் வேறு மதங்கள் இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த வரலாற்று செய்திகளை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லும்போது சிலருக்கு புரியலாம், சிலருக்கு புரியாமல் கூட இருக்கலாம். இங்கே ஆன்மீகத்தை பற்றியும் சங்க இலக்கியங்கள் பற்றியும் பக்தி இலக்கியங்களை பற்றியும் பேசுவதற்கு அறிஞர் பெருமக்கள் இருக்கிறார்கள். இங்கே எனக்கு முன்பு பேசிய இமயவன் அவர்கள் இந்த திராவிட கட்சிக்காரர்கள் பேசுவதை விட மிக சிறப்பாக பேசினார்கள். ஆகவே என்னை பொறுத்தவரையில் வரலாற்றில் முருகன், வரலாறு எப்படி முருகனை பதிவு செய்திருக்கிறது என்று சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். முருகன் தமிழ் கடவுளா? முருகன் ஆரிய கடவுளா? முருகன் வெளிநாட்டு கடவுளா? இந்த மூன்று தலைப்புகளிலே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நூல்கள் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கின்றன. முருகன் வெளிநாட்டு கடவுள் என்றே பலர் எழுதி கொண்டிருக்கிறார்கள். முருகன் ஆரிய கடவுள் என்று வடபுலத்தில் இருக்கிறவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். முருகன் தமிழ் கடவுளே என்று நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். இந்த உண்மை நிலையை ஒரு அறிஞர் குழு இந்த சமயத்திற்கு, இந்த தர்க்க வாக்குவாதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு அறிஞர் குழு ஏற்க வேண்டும். அதற்கு நம்முடைய விளக்கங்களை அளிக்க வேண்டும். முருகனுடைய வரலாற்றை நாம் தெளிவுபடுத்துவதற்கு உதவக்கூடியது நம்முடைய தமிழர் வரலாறும் தமிழ் மொழியும் தான். இன்றைக்கு கீழடியில் தமிழனுடைய நாகரிகத்தினுடைய காலம் கிமு 560 என்று உறுதியாக சொல்லுகிறார்கள். இங்கே என்னை அறிமுகப்படுத்திய நண்பர் கூறியதை போல என்னுடைய நூல்கள் அனைத்தும், நூற்றுக்கு மேற்பட்ட என்னுடைய நூல்கள் அனைத்தும் தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ் மண், இதனை மீட்டெடுப்பதற்காகவே நான் என்னுடைய நூல்களை எழுதி கொண்டிருக்கிறேன். கீழடியினுடைய காலத்தை இவர்கள் குறிப்பிடுவதைப் போல அவ்வளவு எளிதான ஒரு ஆய்வு அல்ல அது. தமிழினுடைய காலம் கிமு 50,000 ஆண்டுகள் என்று பாவாணர் அவர்கள் குறிப்பிட்டார். என்னுடைய ஆய்வுகளிலே தமிழினுடைய காலத்தை கிமு 20,000 ஆண்டுகளில் கொண்டு நிறுத்தியிருக்கிறேன். இதை கற்பனையாகவோ கதையாகவோ அல்லது பிறர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மன உந்துதல் அடிப்படையில் இல்லை, அத்தனையும் சான்றுகளுடன் நான் எழுதியிருக்கிறேன். தமிழினுடைய மூப்புத்தன்மையை பறைசாற்றுவதற்கான கரு எங்கிருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் மொழியில் தான் இருக்கிறது. தமிழ் மொழியை யாரும் இதுவரையில் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. குறிப்பாக ஒரு சிலர் கடந்த நூற்றாண்டிலே இருந்த நல்லூர் ஞானப்பிரகாச அடிகள், மறைமலை அடிகள், தேவனைய பாவாணர்,
இந்த மூவரும் தான் தமிழினுடைய ஆழத்தை புரிந்து கொண்டவர்கள். தமிழ் முதல் மொழி, மூத்த மொழி, உலகிற்கெல்லாம் தலைமொழி என்று நாம் கூறுவது சிலருக்கு நகைப்பாக கூட இருக்கும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி. இது என்னையா, கல்லும் தோன்றல, மண்ணும் தோன்றல, மொழி தோன்றுச்சின்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் ஒரு கற்பனை பண்ணுறதுக்கு ஒரு அளவே இல்லையா? இப்படித்தான் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த காலத்தில் புலவர்கள் எல்லாம், தமிழ் அறிஞர்கள் எல்லாம் உருவகமாகத்தான் ஒரு கருத்தை சொல்லி வைத்தார்கள். கல் என்பது குறிஞ்சி நிலம், பாறை நிறைந்தது. மண் என்பது மருத நிலம். கல் என்பது குறிஞ்சி நிலம், மண் என்பது மருத நிலம். இந்த குறிஞ்சி நிலம் தோன்றி மருத நிலம் தோன்றுவதற்கு முன்பே தமிழ் தோன்றிவிட்டது. இதுதான் அது கருத்து. அப்போ குறிஞ்சியிலும் முல்லையிலும் தமிழ் தோன்றி வளர்ந்தது என்ற பொருள், மருதத்தில் மலர்ந்தது.